சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் July 26 முதல் திரையரங்குகளில். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. பிரேக்கப் செய்தால் வீடியோ லீக், ஜூனியர் முதல் சீனியர் வரை காதலித்து சீரழித்த மாணவர் கம்பி என்னும் விபரீத பின்னணி. யார் இந்த ஸ்ரீதர்ஷன்? கோவை மாவட்டம் பாலக்காடு சாலை குனியமுத்தூர் பகுதியில் பிரபல தனியார் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். இந்த கலைக்கல்லூரியில் நாகர்கோவிலைச் சேர்ந்த 22 வயதான ஸ்ரீதர்ஷன் என்பவர் MA 2nd year ஆங்கிலம் படித்து வருகிறார். கல்லூரியில் படிக்க கோவை வந்ததால் PK புதூர் பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இங்கே இருந்து கல்லூரிக்கு சென்று வந்திருக்கிறார். இந்த நிலையில் ஸ்ரீதர்ஷன் தான் படித்து வந்த கல்லூரியில் ஜூனியர் மாணவி ஒருவரை முதலில் காதலித்துள்ளார். சாட்டிங் தொடங்கி டேட்டிங் வரை சென்றவர் கல்லூரி மாணவிக்கு தெரியாமல் அவரின் அந்தரங்க புகைப்படங்களை செல்போனில் சேகரித்து வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த காதல் கதை தொடர்ந்து வந்த நிலையிலேயே முதல் காதலிக்கு தெரியாமல் அதே கல்லூரியில் இளங்கலை 3rd year படித்து வரும் சீனியர் மாணவி ஒருவரை ஸ்ரீதர்ஷன் காதல் வலையில் வீழ்த்தியுள்ளார். தனியாக வீடு எடுத்து தங்கி வந்ததால் காதலிகளை அழைத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்தது மட்டுமின்றி அதனை வீடியோவாகவும் எடுத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. உயர்கல்வி கற்க ஊர் விட்டு ஊர் வந்த ஸ்ரீதர்ஷன் 2 காதல் வலையில் வீழ்த்தியது இல்லாமல் அதே கல்லூரியில் படிக்கும் மற்றொரு மாணவிக்கு 3rd வலை வீசியதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் முதல் 2 காதலிக்கும் தெரியவர அவர்கள் ஸ்ரீதர்ஷனிடம் இருந்து விலகியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த தர்ஷன் அவர்களை தகாத வார்த்தைகளில் திட்டி தான் பதிவு செய்து வைத்துள்ள அந்தரங்க வீடியோக்களை வெளியிடுவேன் என்றும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட 2 மாணவிகளும் தாமதிக்காமல் துணிச்சலுடன் ஸ்ரீதர்ஷன் மீது குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் தனித்தனியாக புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் ஸ்ரீதர்ஷனிடம் விசாரணை நடத்தினர். அதில் ஸ்ரீதர்ஷனின் மீது குற்றச்சாட்டுகள் உறுதியானது. இதனையடுத்து 2 மாணவிகள் கொடுத்த புகாரின் பேரில் மாணவர் ஸ்ரீதர்ஷன் மீது 2 தனித்தனி வழக்குகளாக 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஸ்ரீதர்ஷனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே போலீசார் கல்லூரி மாணவர் தங்கியிருந்த வீட்டில் சோதனையிட்ட போது 600 பாக்கெட்டுகள் அதிகம் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. கல்லூரியில் நன்னடத்தை தவறி பிளேபாய் என்று கூறிவிட்டு பல மாணவிகளிடம் காதலித்து ஏமாற்றியதாக கூறும் கல்லூரி மாணவர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.